ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையான, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காயை வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதனால இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கின தேங்காய் துண்டுகள், இது கூட ஒரு 8 போல முந்திரி, 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இந்த குருமாவுக்கு இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாவோட அளவை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தோல் சீவி நறுக்கின இஞ்சி, அதே அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த ப்ரெஷர் குக்கரில் இப்போ நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம காய்கறியெலாம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கப் போல் ஃப்ரோசன் பட்டாணி, 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கின கேரட், அப்புறம் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். இது கூடவே நீங்கள் வந்து காலிஃப்ளவர், அப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் அந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரை லேசாக அலசி தண்ணி சேர்க்கணும். குருமாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 லிருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஹை ஹீட்லேயே வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும், குயிக்காக வெந்துடும். இப்போ ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. திறந்துட்டு நம்ம இதில் வந்து தக்காளி எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால் லேசான ஒரு புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழத்தோட பாதி இதிலேருந்து நம்ம சாறு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான கலர்ஃபுல்லான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பூரியோடு இதை வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.